கடந்த பத்தொன்பதாம் தேதி விஜய் நடிப்பில் வெளியானது லியோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் தொடர் வசூல் சாதனை படைத்து வருகிறது இப்படத்தின் சக்சஸ் மீட் நேற்றைய தினம் நடந்த பொழுது நடிகை திரிஷா கலந்து கொண்டு என்ன பேசினார் தெரியுமா அதுதான் இப்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது விழாவில் பேசிய நடிகை திரிஷா லியோ வெற்றிக்கு காரணமான அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் நான் நிறைய இயக்குநர்களுடன் இருக்கிறேன் அப்படி நான் இணைந்து பணியாற்றியவர்களில் சிறந்த ஒரு இயக்குனர் என்றார் அது லோகேஷ் கனகராஜ் தான் என்னை சத்யா போன்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க வைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் இந்த படத்தில் என்னை கொள்ளாமல் இருந்ததற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார் இந்த காரணத்துக்காக திரிஷா மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் லியோ வெளியான சமயத்தில் லோகேஷ்க்கு நன்றி தெரிவித்தார்கள் சக்சஸ் மீட்டிங்கில் பேசிய த்ரிஷா விஜயுடன் லியோவில் இணைந்து பணியாற்றியது பள்ளி நண்பனை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்ததை போல் இருந்தது கடந்த பதினைந்து வருடங்களாக விஜயுடன் மீண்டும் எப்பொழுது இணைந்து நடிப்பீர்கள் என ரசிகர்கள் என்னை கேள்வியால் துளைத்தார்கள் அது இன்று நடந்துவிட்டது அன்று பார்த்ததை போன்றே இன்றும் இருக்கிறார் விஜய் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை என்னிடம் லோகேஷ் கதை சொன்னபோது நான் நடிப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை எப்படி இரண்டு வருஷத்திற்கு முன்பு கதை சொன்னாரோ அப்படியே அதை எடுத்துக் கொடுத்தார் லியோவில் அப்படி போடு போன்று பாடல் இருக்குமா என லோகேஷிடம் கேட்டேன் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது என்றார் அது நிறைவேறாமல் போனதுதான் வருத்தம் என்று பேசியிருக்கிறார் த்ரிஷா